हेलो गाइस, वेलकम टू द स्ट्रीम। ओके, हेलो गाइस, वेलकम टू द स्ट्रीम। सो या ओके नितिन जी, इनकी स्ट्रीम வந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யா 750 யா கரெக்ட்டா 750 கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ரூம் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் வழக்கம் போல் நம்ம லைவ் சேட்டில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி டப்பு டப்புன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் மக்களே. ஆஃப்கோர்ஸ் வி ஆர் ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் வெல்கம். கேகே விளாடு வரா இன்னைக்கு ப்ரோ? இன்னைக்கு கேகே விளாட மாட்டார். இன்னைக்கு என்ன நியூஸ்னால், இருங்க எல்லோரும் வந்தோடனே நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன், ஒரு ஹாப்பியான நியூஸ். இன்னைக்கு எல்லோரும் வந்தது நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெரியும் இன்னைக்கு கேகே விளாட மாட்டார், எனக்கு அது மட்டும் தெரியும். பட் ஆனால் ஒரு நியூஸ் இருக்குது, அது வந்து எல்லோரும் வந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜெகதீஷ் ராஜு, என்ன ப்ரோ கேக்கு கல்யாணமா? கேக்கு கல்யாணமாவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கேக்கே கூட டச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். கேக்கேக்கெல்லாம் கல்யாணம் எப்பயோ ஆயிடுச்சு ப்ரோ. அவர் வந்து ஒரு அங்கிள், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி மேரிட் கை. அவர் கடைசியாக சொல்லுங்கள், நான் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக சொல்லுங்கள். ஓகே ஓகே ப்ரோ, கடைசியாக நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் எல்லோரும் இருப்பாங்க. ஆமாம் ப்ரோ, அவர் வந்து ஒரு அங்கிள் தான். அவர் மானிடைசேஷன் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, மானிடைசேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டே ரெண்டு பேசிக் தான். மானிடைசேஷனுக்கு 1000 சப்ஸ் இருக்கணும், அண்ட் 4000 வாட்சர்ஸ் இருக்கணும். நம்ம தான் இப்போ தான் 500, அது பாதி கடலுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் வாட்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 500 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆயிடும் ப்ரோ, அதுக்கு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். அண்ட் அபிராம் சுரேஷ் வந்து ரூம் ஐடியா நமக்கே அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யாருக்கான்னு பார்த்துக்கோது. இல்லை இல்லை ப்ரோ, காசு இப்போதைக்கு வராது. நம்ம அதுதான் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம 1000 சப்ஸ் தாண்டி ஒரு நம்ம போடுற வீடியோக்கெலாம் வந்து ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் போச்சு, அந்த மாதிரி போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கே போகும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் வீடியோஸ் இதுக்கப்புறம் நல்லா போட ஆரம்பித்து அது ரீச் ஆக ஆக தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் மானிட்டைசேஷன் கன்சிடர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ லெட்ஸ் சீ, அதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம அதுக்கெலாம் அதை பற்றி இப்போ யோசிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களை கேதர் பண்ணி நம்ம வந்து சேனலை வளர்க்கணும். அதுதான் நாங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ரூம் மேட்ச்னால இப்போ எப்படின்னா, நிறையா பேர் கூட இப்போ புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு கான்டாக்ட்ஸ், நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுன்னு நான் சொல்லுவோம். அது இருக்கிறது நமக்கும் ஒரு பெனிஃபிட். நிறையா பேர் தெரிஞ்சு வச்சுருந்தா நமக்கு எதனா ஒரு ஹெல்ப் என்ன யாருனா ஒருத்தர் பண்ணுவாங்க. இல்லை எதனா ஒன்று தெரியல, எதனா ஒன்று யாருக்கா தெரிஞ்சிருந்தால் அதை நம்ம சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்மளும் அப்படியே கொஞ்சம் மாறி ஓட்டிகிட்ருக்கோம். தென் பார்க்கலாம், 27 பீப்புள் ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. அப்படியே ஜாயின் ஆகிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி மேட்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா 57 கைஸ். அண்டு நம்ம சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ் வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 408 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, 400 தாண்டி போயிட்டுருக்கோம். அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். சீக்கிரமாகவே நம்ம கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போயிடலாம் மானிட்டைசேஷன். ஒன்றும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே மானிட்டைசேஷன் நான் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். லெட் சி எப்படின்ட்டு. ஓகே, நிறையா நியூ பீப்புள்ஸ் வர மாதிரி தெரியுது. யாராவது நியூ பீப்புள்ஸாக இருந்தால் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எனக்கு நரேன் ஃபாஸ்ட் கூட இருக்க அந்த NB ஆஸ்னின்றவங்க புதுசு மாதிரி தெரியுது. வெல்கம் வெல்கம். அண்ட் ஃபீனிக்ஸ் விசார்ட் அண்ட் G11 அந்த நம்பர்ஸ் வருது, அவர் கூட எனக்கு புதுசாக தெரிகிறாரு. வெல்கம் ப்ரோ. அண்ட் இவங்க நேற்று நான் பார்த்தேன், மெஸ்ஸி மணி, கிரைம் கில்லர், ஃபினிக்ஸ் ஷேடோ, எஸ்எஸ் யுவராஜ்.
ஓகே சாம் ட்ரிப்ளக்ஸ் வந்துட்டார் என்டீன் அவங்க ஸ்குவாட் வந்துடுறாங்க டெட்லி சரவண ப்ரோ பாட் ஒன் இவங்களும் வரவங்க அப்புறம் அவின் 17 வரவர் எஃப்என்சி ஸ்கவுட் எப்பயும் வரவங்க நைட் ஸ்குவாடு வந்துட்டு இருக்காங்க அவங்களும் எப்பயும் வர ஸ்குவாட் தான் அண்ட் ஓகே கிறிஸ் அண்ட் அவங்க டீம் வந்து நேத்து அவங்க தான் மேட்ச் வின் பண்ணாங்க கிறிஸ் வந்து வேறு லெவலில் 11 கில் போட்டிருந்தார் ஓகே அவரும் அவர் ஸ்குவாடோட வந்து ஜாயின் ஆகிட்டார் அண்ட் ஹெயின்ஸ்பர்க் ஹெய்சன்பர்க் அது எனக்கு ஓலரினே இருக்கேன் ஹெய்சன்பர்க் வைப்பர் அண்ட் ஐஎன்டி கார்த்திக வந்துட்டாங்க அவங்களும் நேற்று கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க குரூயல் கெவின் குரூயல் பாய்சன் குரூயல் பாய்சன்லாம் வந்து பாருங்கள் நமக்கு எப்பயுமே முன்னாடி வந்து ஜாயின் ஆகிடுவார் வேறு லெவல் பண்ணிங்க நிஞ்சா கிசி சாக்கோ ஆனந்த் கில்லர் பாப்ஸும் ஜாயின் ஆகிட்டாங்க ஓகே வந்துட்டாங்க 51 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க ப்ரோ ஷோ ஸ்பெக்டேட்டர் ஸ்பாட் ரெண்டு பேர் ஸ்பெக்டேட்டரில் ரெண்டு பேர் காமிக்குது பட் ஆனால் எனக்கு ஒன்று தான் இப்போ இல்லை ப்ரோ ஸ்பெக்டேட்டரில் வந்து ரெண்டு ஸ்பெக்டேட்டர் வந்துடுவாங்க ரெண்டு ஸ்பெக்டேட்டர் நானாக தான் இருப்பேன் அதனால் ஸ்பெக்டேட்டர்லாம் யாரும் வரமாட்டாங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் ஏன்னா என் ஃபோனில் நான் சார்ஜ் போட்டிருந்தேன்னா சார்ஜ் ஏறிட்டு ஸோ அதனால் ரெண்டு ஃபோனில் ஸ்பெக்டேட் பண்ணுங்க ப்ரோ பார்த்துக்கோங்க ரெண்டு ஃபோனில் ஸ்பெக்டேட் பண்ணி எங்களா ஃபைட் நடக்குதுன்னு கண்டுபிடிப்போம் ஃபிஃப்டி எயிட் பீப்புள் ஜாயின்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்குவாட்ஸ் கூடயும் மிக்சப் ஆக மாட்டீங்க ஸோ சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அவங்க உங்கள் ஸ்குவாடோட போய் ஜாயின் ஆகிறதுக்கு ஓகே ஓகே எனக்கு ஏன் இது ஸ்பெக்டேட்டரில் ஏதோ கிளிச்சான்னு எனக்கு ஆர்பிகே ஹலோ ப்ரோ ஹலோ ஹாஹா ஹலோ ப்ரோ ஸ்பெக்டேட் ஆஃப் பண்ணுங்கள் டீம் டூ ஸ்லாட் ஃபார் டீம் டிசிஜி ப்ரோ சூப்பர் ப்ரோ டீம் டூ நீங்களே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பெக்டேட்டரில் எனக்கு ஏன் 3 காமிக்குது எனக்கு புரியுது தவறு நடக்கலாம் ஸ்பெக்டேட்டரில் இப்போ ரெண்டு பேர் அது பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ட் என்பி இது ரெண்டுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஏன் 3 காமிக்குதுன்னு ஸ்பெக்டேட்டரில் 3 காமிக்கு என்னன்னு தெரியல யாருனாலும் ஸ்பெக்டேட்டரில் அப்படி இருக்காங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் யாராவது லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது பட் ரூமில் வந்து டபா 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 டபான்னு 77 பீப்புள் ஹவ் ஜாயின்ட் ஸோ வேறு லெவல் ரூம் மேபி எ கிளிச் யா நானும் அதான் ப்ரோ நினைக்கிறேன் பட் உங்களுக்கு எப்படி ரெண்டு பேர் ஸ்பெக்டேட்டரில் காமிக்குதா இல்லை 3 பேர் காமிக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கிளிச் ப்ரோ அதே தான் அவன் சேம் ப்ரோ கிளிச் தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் கரெக்டாக இருக்கும் 3 பேர் காமிக்குது மேபி சம் இஷ்யூஸ் இருக்கலாம் ஏன்னா பப்ஜிக்கே கிளிச் பப்ஜியில் இருக்க கிளிச்சை பற்றி சொல்லவே வேணாம் 1008 கிளிச் இருக்குது 3 தான் காமிக்குது அவங்களுக்கு இல்லை 3 தான் எனக்கும் ஸ்பெக்டேட் 3 நம்பர் காமிக்குது பட் ஆனால் உள்ளே நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கோம் அது கேட்குறேன் ஒன்லி 2 ஆப்ரோ ரெண்டே பேர் தான் ஓகே டீம் 25 அப்பா ஆர்ஐபி ட்ரிப்ளக்ஸ் ஃபோட்டோ மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபில் ஆகிட்டாங்க 79 பீப்புள் ஜாயின்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒரு சந்தோஷமான நியூஸ் எடி சந்தோஷத்துக்கு மேலே 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 வருது ஒரு பயங்கரமான நியூஸ் என்னன்னா கேகே பிளெஸ்ட் வித் பேபி கேர்ள் இன்றைக்கி வந்து அவருக்கு காலையில் ஒரு 11 o'clock மேலே வந்து அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதனால தான் அவர் இப்போ இந்த கொஞ்ச நாளாக வந்து அவர் பயங்கர பிஸி அதனால தான் அவரால் வர முடியல இது கொஞ்சம் சரியாக பார்க்க முடியாது அதனால தான் என்கிட்ட வந்து என்ன பார்த்து சொல்லியிருந்தார் நாம் இன்றைக்கி வந்து அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பயங்கர கிவ் அவே இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டப் டப்னு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் மண்டே டு சண்டே வரைக்கும் ஃபுல் கிவ் அவே தான் மண்டே டு சண்டே வரைக்கும் வச்சு கிவ் அவே வச்சு செய்யலான்னு இருக்கோம்
அடடா கங்க்ராட்ஸ் சொல்லுங்கள் ஏன் சார். இப்போ கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடலாம். இது நான் ரூம்லேயே நான் மெசேஜாக போடலான்னு இருந்தேன், சரி இல்லை நம்ம மக்கள் லைவில் வர மக்களுக்கு நம்ம சொல்லலாம், லைவில் சொன்னால் ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு அப்படின்றதுனால தான் சரி வெயிட் பண்ணி நம்ம லைவில் சொன்னோம். தெரிஞ்சவர் இன்றைக்கி மேட்ச் பார்க்குறேன்னு சொன்னார் அவர், அவரால் முடிஞ்சால் பார்க்குறேன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் அது கூட சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 95 பீப்புள் ஜாயின்ட் ப்ரோ, வேறு லெவல் வேறு லெவல். கொஞ்சம் சீக்கிரமாக அடி டப் டப். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மேட்ச்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 8:01 ஆகுது, பார்த்தீங்கன்னா 97 ஜாயின்ட். அடே ஒரே நிமிஷம், ஓகே 99 ஜாயின்ட். வேறு லெவல் வேறு லெவல், 99 பீப்புள் ஜாயின் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Team 22 இருக்குது. டப்புன்னு யாராவது ஜாயின் ஆகுறாங்களான்னு பார்த்துட்டு 100 வந்தாச்சு. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. Team 4 சோல் ராகுல் தூக்கி விடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றா ப்ளீஸ். சோல் ராகுல் மேபி வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ். ஓகே ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 8:10 தான் நம்மளோட ரெகுலர் டைமிங், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சோல் ராகுல் பார்த்துட்ருக்கீங்களா? சோல் ராகுல் ஹலோ, பார்த்துட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், ஏன்னா ரெண்டு பேர் கேட்குறாங்க, இல்லைனா உங்களை தூக்கி விட வேண்டிய மாதிரி வரும். அவர் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை சோல் ராகுல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் ப்ரோ. நான் இப்போயே தூக்கி விடுறேன், பட் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ டப்புன்னு ஜாயின் பண்ண சொல்லுங்கள், ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்து தூக்கி விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து டப்புன்னு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி Team 24 வந்து அவர் சோல் ராகுல் எடுத்துருக்கேன். சீக்கிரமாக உங்கள் டீம் மெம்பர் யாரோ ஜாயின் பண்ண. ரோலெக்ஸ் கரெக்டா? நான் கொரோனா காஞ்சி ப்ரோ. Team 18 ப்ரோ, அதுதான் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா தூக்கி விடுறது தான் ப்ராப்ளமே இங்கே. ஒருத்தர் ஏன்னா ரெகுலராக வரவங்க யாருன்னா அது யாரை எடுத்து விட்டாலும் அவங்க எதனாவது கோச்சுப்பாங்க. Team 18 எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது ப்ரோ. பேபக்ஸ் பிங்கு இல்லையே இப்போதைக்கு எனக்கு இந்த சன்னி கால், யுவர் ஃபாதர் வெங்கட் பிஎம்ஆர் கரெக்டாக தானே இருக்குது. Team 18 எனக்கு கரெக்டாக தான் காமிக்குது. கொரோனா காஞ்சி எங்கே, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஸ்பாட்டில்? அது ஏன் ஸ்பாட் ப்ரோ? ஸ்டா ப்ரோ, நிறையா பேர் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக வந்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்குவாட்ஸ் கூட ஜாயின் ஆகலாம். ஸோ சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை. 8:10 தான் ஆஸ் பர் நம்ம டைம், அதுக்குள்ளே அவங்கவுங்க ஸ்குவாட்ஸ் கூட ஜாயின் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆர்பிக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க ஸ்குவாட்ஸ் கூட ஜாயின் பண்ண முடியுதான் பாருங்கள். மற்ற ஸ்குவாட்ஸ் கூட போயிட்டு மிங்கிள் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க, அது அவங்களுக்கும் பிரச்சனையாகவும் உங்களுக்கும் பிரச்சனையாகவும் அது கொஞ்சம் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட் ப்ரோ. நீங்கள் தெலுங்கு வாப்ரோ? இல்லை இல்லை ப்ரோ, சும்மா விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன் ப்ரோ. தெலுங்கு எனக்கு சத்தியமாக தெரியாது, தெலுங்கு இல்லை தமிழ் தான் ப்ரோ. ப்ரோ 100 வந்துச்சு ப்ரோ. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் த மேட்ச் ப்ரோ. ரோ ராகுல் கேமிங் வந்து எதுக்கு எனக்கு கிக் பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு. பட் நீங்கள் Team 24 நீங்கள் மேலே இருக்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் அவங்க தான் கேட்குறாங்க, நீங்கள் அவங்க டீம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்கிட்டயே நீங்கள் கோவப்படுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. உங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணுறேன்.
ப்ரோ ராபுல் கேமிங் ஆக்சுவலாக கிக் நாங்கள் நேற்று நைட்டே நான் அதை தான் நான் மெசேஜ் போட சொன்னேன் கேகேவை ரூம்லேருந்து. இதுக்கப்புறம் யா ஜெகதீஷ் பாபு ராஜு சொல்கிறது வந்து கரெக்டு ப்ரோ, அதே தான் ப்ரோ. சீரியஸ்லி நாங்களும் நேற்று அதுக்கு தான் நாங்கள் மெசேஜ் போட்டிருந்தோம் குரூப்பில், யாரையும் கிக் பண்ண முடியாது, நீங்கள் வர்றதா இருந்தால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ராகுல் கேமிங்கிறவர் வந்து இப்போ அவர் ஏன் அவர் கோச்சிட்டாருன்னு எனக்கு புரியல. பட் நீங்கள் டீம் 24ல் இருக்காங்க, அவங்க ஒரு மூணு பேர் உடனே கேட்டதுனால தான் நான் வந்து எடுத்தேன் ப்ரோ. நான் உங்களுக்கு நான் லைவில் ஒரு மூணு வாட்டி சொன்னேன் ப்ரோ, நான் நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் இப்போ ஏன் போக போகிறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. நாங்கள் லைவ்லேயும் சொன்னேன், யாராவது அப்படி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிடுங்கன்ட்டு. நீங்கள் மூவ் ஆகாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோதா, அவங்க கேட்டதை ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் மூவ் பண்ணேன். ஸோ ஓகே, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிக் அவுட் பண்ண மாட்டோன்றதை வந்து நான் இப்போ கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். நாளையிலேருந்து யாரையும் கிக் அவுட் பண்ண மாட்டோம், அவங்கவுங்க ஸ்லாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட், எனக்கு என்ன சொல்கிறதுனோ தெரியல. அங்கே ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் கிக் அவுட் பண்ணேன், உங்களை வேணும்னே கிக் அவுட் பண்ணி எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் ஃப்ளைட் ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிமோஸ்க் அந்த ஸ்குவாரி சைட்லேருந்து லிப்போக்கா வரைக்கும் போது நடுவில் ஹாட்ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொச்சின்கி ஸ்கூல் ப்ரிசன் மேன்ஷன் ஷெல்டர் ரோசாக் இது எல்லாமே ஹாட்ஸ்பாட்ஸ் தான். ஸோ லெட் சி. ஓகே ப்ரோ, ராகுல் கேமிங் எனக்கு தெரியல, இப்போ மேபி நம்ம பேசியிருக்கோமான்ட்டு. எது வந்தாலும் நீங்கள் ப்ரைவேட்டில் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நம்ம ப்ரைவேட்டாக பேசலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கே லைவ் சாட்டில் பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, பிரவீன் ப்ரோ, சில் 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 இதை நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரோ, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்குவாட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இறங்கியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தர்க்கா அந்த சைட்லாம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சைட்லேயும் பயங்கரமாக இறங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் இப்போ உக்காக்க ஒரு ரெண்டு ஸ்குவாட் போகுது, ப்ரிசனுக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம எங்கன்னா ஃபைட் போகுதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் 1 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இறங்கியிருக்காங்க, அண்ட் டீம் 6 பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கூல் பில்டிங்கில் இறங்கியிருக்காங்க. எங்கன்னா ஃபைட் போகிற மாதிரி இருந்தால் டப்புன்னு அப்படியே அங்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 18 கில்லர் பாலன் அண்ட் டீம் 10 ஹெல்ப் ஃப்ராஸ்ட், அவங்க டீம்லாம் வந்து பக்கத்து பக்கத்தில் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா யாஸ்னியால் இருக்காங்க. ஸோ இங்கேயும் ஃபைட் போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, டீம் 9 கூட அப்படி சைடு தான் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஆமாம், கார் எடுத்துகிட்டு அவங்களும் இந்த சைடு தான் மூவ் ஆகிட்டுருக்காங்க யாஸ்னியாலேருந்து. அண்ட் டீம் 10 டீம் 18 ஓகே, டீம் 10 அண்ட் டீம் 18 வந்து யாஸ்னியாவில் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வேறு எங்கெங்கே ஓகே, பேபன் வந்து பேபன் வந்து ஒரு நாக் பண்ணியிருக்காரு, இது இங்கே தான் நினைக்கிறேன். டீம் 22 வர்சஸ் டீம் 14 நினைக்கிறேன், கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்குது ப்ரோ. ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஃப்என்சி ஸ்கவுட் வந்து எங்கேயோ காரில் அடி வாங்கியிருக்காரு, பேப்பன் இங்கே தான் இருக்காரு, யாரையோ முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டீம் 15 இங்கே தான் இருக்குது, டீம் 14 ஆமாம், டீம் 14ல் ஒருத்தர் காலி எஸ்எஸ் யுவராஜ் தான் இவங்க முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ, இங்கே ஃபைட் போகிற மாதிரி இருக்கு. ரோலெக்ஸ் வந்து ஃபினிக்ஸ் ஷேடோ நாக் பண்ணியிருக்காரு, முடிச்சும் முடிச்சுட்டாரு ஃபினிக்ஸ் ஷேடோ ரோலெக்ஸை. ஸோ இப்போ டீம் 14ல 3 பேர் அண்ட் டீம் 15ல 3 பேர். ஓகே, பேப்பன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிருக்காரு, யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்என் டானை முடிச்சிருக்காரு பேப்பன் வந்து. ஸோ 2 kills எனக்கு தெரிஞ்சு, யா பேப்பன் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 kills எடுத்துட்டாரு, யா கோயிங் லீட். அண்ட் டீம் பிஎல் சைமன் ஓபி வந்து எங்கேயோ கில் போட்டிருக்காரு, தனி ஒரு கில் போட்டிருக்காரு. ஸோ இங்கே பார்க்கலாம் இங்கே ஃபைட் போகுதான்ட்டு. ஓகே, இங்கே இப்போதைக்கு பார்ப்போம். சீனி சபரி எங்கேயோ ஃபைட் போகுது, நம்ம அங்கே போகலாம், கொஞ்சம் அங்கங்கேயும் கவர் பண்ணலாம். நைட் எங்கேயோ நைட். ஓகே, ஓ டீம் 17 ஓகே, எங்கேயோ மூணு டீம் இருக்குது, டீம் 23 டீம் 17 அண்ட் ஓகே டீம் 20 இந்த சைடில் இருக்காங்க. டீம் 20ல் பார்த்தீங்கன்னா டெட்லி சரவணா நாக்கில் இருக்கார், அண்ட் இங்கே டீம் 23ல் பார்த்தீங்கன்னா சன்னி ரோலக்ஸ் நாக்கில் இருக்கார். பார்த்தா நல்ல டேக் குத்தி நாக் பண்ணியிருக்காரு, கலையை முடிச்சே முடிச்சுட்டாரு.
ஓகே இந்த சன்னி ரோலக்ஸ் வந்து இப்போ ரிவைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீவில் வந்து பார்க்கலாம். டீம் 20 வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகே சிந்தெட்டா இவங்க இல்லை இல்லை இவங்க தனியாக இருக்காங்க. பிக்காச்சோ தான் வீட்டுக்கு கீழே இருக்காரு. அவங்க டீமில் மூணு பேரும் முடிஞ்சிட்ருக்காங்க. கேடி அம்மன் கலை எயிட் அண்ட் பரமேஸ்வரன். ஸோ பிக்காச்சோ நல்லா தான் அடித்தார். பட் ஆனால் அவங்க கவர் கொடுக்கறதுக்கு பார்த்தா அந்த பார்த்தா கவர் கொடுத்து காப்பாற்றிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 20 அண்ட் டீம் 23 தான் அலைவ். டீம் 23லேயும் ஒருத்தர் முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வேற எங்கேயோ ஃபைட் போயிட்டுருக்கு. டப்புன்னு அனுப்பலாம். குரூயல் பாய்சன் எங்கேயோ போட்டு தாக்கிட்டுருக்காரு. ஓகே இங்கே தான் நினைக்கிறேன் குரூயல் பாய்சன். ஓகே ரெண்டு கில் எடுத்துகிட்ருக்காரு. ஐ எம் வெரி சாரி ப்ரோ, இங்கே நீங்கள் ஒரு ஃபைட்டே முடிச்சிருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒரு ஃபைட் போயிட்டு இருந்ததுனால ஐயோ நீங்கள் வர இங்கே மெசேஜ் வர பண்ணியிருக்கீங்களா? ஐயோ அது வெரி 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 சாரி. இங்கே இல்லை இல்லை எனக்கு நீங்கள் ஒன்றும் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேனே. பக்கத்தில் யாரோ இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு நிமிஷம் இருப்போம். டீம் 15 ஓகே டீம் 15 பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் போல் இல்லை, அவங்க ஸ்கூல் பின்னாடி இருக்காங்க. இவங்க ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து ஃபைட் எடுத்துருக்காங்க. ஓகே வெரி சாரி ப்ரோ. கோவில் பாய்சன் ரெண்டு கீழ் எடுத்திருக்காரு. அவர் காஃபி ஜெகதீஷ் ராஜு யூ ஐ டைடு நினச்சிருக்காரு. அச்சோ அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இன்றைக்கிலுமே இன்னும் காலப்படாதீங்க. நம்மக்கிட்ட டெய்லியே மேட்ச் இருக்குது. நீங்கள் டெய்லி வாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து அடி அடினு அடிங்க. உங்கள் ஸ்கில்ஸை காமி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன எப்போனா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஓகே டீம் 6 பார்த்தீங்கன்னா 4 kills. ஓகே ஒரு ஸ்குவாடை முடிச்சதுனால அவங்க 4 kills எத்திங்க. அப்பார்ட்மெண்ட்ஸு அவங்க கை பற்றியிருக்காங்க. ஸோ டீம் 15 பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இவங்களும் ஓகே எசன்டான் ரோலக்ஸ் அங்கே முடிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க. ஓகே இவங்களில் இப்போ ரெண்டு பேர் மட்டும் இங்கே ஹோல்டு ஆகிருக்காங்க. அண்ட் வேற எங்கே ஃபைட் போகுதான்னு பார்க்கலாம். ஃபைட் போக சான்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லைன்னா வந்து ஜார்ஜாபூல் சைடில் வந்து ஃபைட் போகிற கொஞ்சம். ஓகே டீம் 16 இங்கே இருக்குது. டீம் 5 கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. கொரோனா காஞ்சி அண்ட் டீம் 5 எல்லாம் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜாபூல் சிட்டியில் இருக்காங்க. ஜார்ஜாபூல் சிட்டியில் ஒரு நிமிஷம். ஓகே ஜார்ஜாபூல் சிட்டியில் தான் இருக்காங்க. சவுத்தில் தான் இருக்காங்க, நார்த் கிடையாது. ஸோ இங்கே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு லிப்போக்கால் தான் இப்போதைக்கு ஃபைட் போகிறேன் நினைக்கிறேன். டீம் 20 vs 23. நைட் ராக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைட் போகிறாரு. ஸோ மேபி ஓகே அவங்க தண்ணியில் இருக்காங்க எனக்கு புரியல. இருங்க கிளிச்சா. ஆமாம் அவங்க இல்லை இல்லை சாரி சாரி தண்ணியிலலாம் இல்லை. நைட் ராக்கிங் ஹோல்ட் ஆகிருக்காரு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் தெரியல. டெல்லி சரவணா அண்ட் சீனி சபரி இந்த சைடு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஓகே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த வீடு தெரியுதா? இப்போ தெரியுது. ஓகே சன்னி கால் எங்கேயோ நாக் பண்ணியிருக்காரு பேட்சிவாவை. ஒரே நிமிஷம் ப்ரோ இங்கே ஃபைட்டு போதா இல்லையா? சரி ஓகே அது நம்ம எங்கேயோ சன்னி சப் எங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்குது எங்கே. ஓகே டீம் 25 வர்சஸ் டீம் 8 கூட இங்கே ஃபைட். சன்னி கால் திருப்பியும் ஹெல் ஃப்ராஸ்ட் ஓவரால் ஹெல் ஃப்ராஸ்ட் பயங்கரமாக கொளுத்திட்டுருக்காரு. ஸோ டப்புன்னு அவர்கிட்ட போய் ஆகணுமே. அவர் எந்த டீம் ஹெல்ப் ஃபாஸ்ட் வந்துட்டேன் இவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டீம் 10 vs டீம் 18. சன்னி காலி இங்கே இருக்காரு. வெங்கட் பி அம்மார் வந்து நாக் ஆகிருக்காரு. அவர் ரிவைவ் பண்ணிருக்காரு. அவங்க டீமில் கில்லர் பாலை நம்ம முடிச்சிருக்காங்க. அண்ட் யுவர் ஃபாதர் எங்கே இருக்காருன்னா அவரும் இங்கே தான் இருக்கார். இது எங்கே நடக்குதுன்னா யாஸ்னியா. ஓகே நம்ம யாஸ்னியாவில் பார்த்த ரெண்டு ஸ்பான்ஸ் தான் ஃபைட் எடுத்துக்கிறாங்க. டீம் 18 vs டீம் 10. ஓகே சன்னிக்காளி லூட் எடுக்க வராரா? இல்லை 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 அவங்க புஷ் பண்ணுற. ஓகே டீம் 10 வந்து இங்கே தான் ஹோல்ட் ஆகிருக்காங்க ஃபுல்லாக. பட் ஆனால் டீம் 18 பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாதர் அங்கே இருக்கார். மீதி ரெண்டு பேர் கீழே இருக்காங்க. ஓகே அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கேம் சவுண்ட்லாம் அப்புறம் நம்ம பேசுகிறதே காப்பிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சன்னி காலியை வந்து முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அண்ட் பிஎம்ஆர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே அவரும் டேக் வாங்குறாரு. ஓகே அவர்கிட்ட கன் இல்லை போல். வெறும் ஸ்கார்பியன் தான் வச்சுருக்காரு புரியல. மேபி ஓகே இல்லை இல்லை இருக்கு எம்எம் 6 இருக்குது. ஓகே பட் அவரை நாக் பண்ணிட்டாரு ஹெல் ஃப்ராஸ்ட். அவங்கள முடிச்சுட்டாங்க. ஸோ டீம் 18 பார்த்தீங்கன்னா இங்கே யுவர் ஃபாதர் மட்டும்தான் இருக்கார். அவரும் வந்து ஹைட் எடுத்திருக்காரு. ஒரு ஃபைட். ஸோ 1 vs 4 1 vs 3 எஸ் 1 vs 3
ஓகே N69G கவியை வந்து இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த ஆடிக்காரன் Team24ன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அவங்க, ஏன்னா கடைசியில் இருந்ததுனால பேர் பார்த்த முடியுச்சு. எஸ் வந்துட்டேன். ஓகே இவர் எங்கே ஃபைட்னா ரொசாக்கு, ரொசாக்கில். ஓகே ரொசாக்கோட இந்த டாப்பில் வந்து Team24 ஹோல்ட் ஆகிருக்காங்க. அண்ட் Team21 பார்த்தீங்கன்னா ஆய் சொன்னேன்னு சொல்லுங்கள், ஹாசினி காட்டுங்க, யாரோ பொண்ணு வந்துருக்கு. ஆய் சொன்னேன்னு சொல்லுங்கள் டீம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச்சை. ஓகே Team24 இங்கே இருக்காங்க, Team15 இங்கே தான் இருக்காங்க, அப்படிக்கா போகிறாங்க. Team20 இங்கே இருக்காங்க, வந்து இந்த Team24 புஷ் பண்ண போகிறாங்களா? இல்லை இல்லை, இவங்க Team15 வந்து ஸ்கோட் தான். ஓகே அங்கே இறங்கிட்டாங்க. ஸோ Team21 வர்சஸ் ஏலியன் என்பி வேறு எங்கேயோ ஃபுல் தெரிட்டு இருக்காரு எஸ்பிஎஸ் மார்ட். ஓகே Team19 வர்சஸ் Team11 வந்து நாக்கில் இருக்காரு. ஓகே கிறிஸும் நாக்கில் இருக்காரு, எஸ்பிஎஸ் மார்ட்டும் நாக்கில் இருக்காரு. அண்ட் எம்விபி ஷோபன் அண்ட் எம்விபி தமிழ் தான் இப்போ இருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்ச் கிட்ட. ஓகே Team18 புஷ் பண்ணி வராங்க, கார்லேயே ஒரு ஸ்ப்ரேவே போடுறாங்க, அதை நிறுத்திட்டாங்க. ஓகே அப்படியே அவங்க பின்னாடியே போவோம் நம்ம. நிறுத்திட்டாங்க அண்ட் ஓகே எம்விபி தமிழ் அண்ட் எஸ்பிஎஸ் எம்விபி தமிழையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Team19 வந்து இங்கே ஒரு ஸ்குவாடியே முடிச்சிருக்காங்க, வெனாம் டீம் தான். ஓகே இவங்க கில்ஸ் பார்க்கலாம், எனக்கு வந்து 4 கில்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 3 கில்ஸ், 3 கில்ஸ் எடுத்திருக்காங்க. Team13 இந்த சைடில் அப்படியே போகிறாங்க, கலவர பூமிக்கு சைடில் தான் போகிறாங்க. பட் ஆனால் இவங்க ஜோனுக்கு போகிறாங்களா? இல்லை இது ஆல்ரெடி ஜோன் தான், ஆனால் இவங்க இங்கே ஃபைட். ஓகே அப்படி திருப்பி யூ-டர்ன் பண்ணி போகிறத பார்த்தா ஃபைட் எடுப்பாங்களோ. INT கார்த்திக் வர்சஸ் RBK. ஓகே ஓகே RBK முடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Team8 வர்சஸ் Team25, நேற்றும் இந்த ரெண்டு ஸ்குவாட்ஸ்க்கு ஃபைட் போச்சு. ஓகே Team8ல 25ல பார்த்தீங்கன்னா RBK வந்து முடிச்சிருக்காங்க. ஓ வேற லெவல் விளையாடுவார் அவருமே முடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே ஜார்ஜபுல் நாத்தில் நான் டீம் சேரங்களான்னு நினச்சேன். ஓகே இட்ஸ் மை மிஸ்டேக். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, Team8 வர்சஸ் Team25 ஹெயின்ஸ்பர்க். ஓகே INT கார்த்திக் தான் கில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவர் தான் RBK முடிச்சிருக்காரு போல். அண்ட் பிரவீன் அந்த ஸ்டீம் அவங்க ஏதோ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே போகலாம் டப் பண்ணிட்டு. Team24 வர்சஸ் Team21 அங்கே வந்துட்டேன் கரெக்டாக. Team24 பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அண்ட் நாக்கில் இருக்கார், தாடிக்காரனும் நாக்கில் இருக்கார். ஸோ பிரவீன் போகிறாரு. ஓகே நியான்ஸுன்னு நம்ம வந்து ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே தாடிக்காரனை வந்து ரிவைவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பட் Team21 எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ இருக்காங்க வேறு லெவல். பிரவீன் வந்து ஓகே பிரவீனை முடிச்சோம் முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேப் பன் அவர் தான் முடித்தது, அண்ட் AVG62 அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ AVG62 தெரியல டேக் தாடிக்காரன் கிட்டே இருந்து 1 HP தான் தாடிக்காரன் தெரிஞ்சு அவர் இது பண்ணிக்கலாம். ஓகே பேப் டீம் வந்து இங்கே முடிச்சிருக்காரு. அவர் ஆக்சுவலாக 1 HP தான் இருந்தார், பட் அவரோட ஹெல்த் நான் பார்க்கல. இந்த ஏஜென்ட் அண்ட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து தூக்கணும், ஏன்னா அவர் தான் வந்து சீக்கிரமாக முடிய போகிறாரு. ஸோ அவரை ஃபஸ்ட்டு போய் தூக்குறாரு, கரெக்டாக பண்ணுறாரு. ஓகே வெனாம் ரோஹித் வந்து திருப்பி எங்கேயோ ஃபைட் எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவரை போட்டிருக்க நம்ம இவர் VK-வை தான் நாக் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Team5 வர்சஸ் Team19. ஸோ இங்கே பார்க்கலாம் கொரோனா கான்சியன் அண்ட் இவர் நம்ம டெத் VK அவர் டீம் அண்ட் வெனாம் டீம். எனக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். வெனாம் ரோஹித் வந்து பேப் மேட் மேக்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகே ஓகே பேப் ஸ்குவாடோ இந்த ஸ்குவாடோ வந்து இப்போலாம் கொஞ்சம் சேர்ந்து விளாட்றாங்க. ஸோ இட்ஸ் குட் டு சி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எனக்கு கொஞ்சம் ஒன்றா விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் 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 சூப்பர். ஜஸ்ட் கிட்டிங்னு ஜெகதீஷ் ராஜ். ஓகே எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா அவங்க ஹாய் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே தட்ஸ் நோ ப்ராப்ளம். Team2 தானே சொன்னேன், Team2
இருக்காங்களே ஒன்று அவங்க இருக்காங்க. சரி நான் அவங்கள செக்டேட் பண்ணலாம். இங்கே ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கு. குருவில் கெவின் எங்கேயோ நாக் ஆகிருக்காரு. குருவில் ஓகே, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக், அபிஷேக் சம்வேர் பொலித்தி ஃபைங். ஸோ எங்கே 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 ஓகே. திவா தமிழ் அவங்களே வந்து பயங்கரமாக ஓகே இங்கேயே வந்துச்சு நமக்கு. ஓகே M249ல் இங்கே ஒரு, ஐயோ ஐ எம் வெரி சாரி ப்ரோ, இங்கே M249ல் இங்கே ஒரு காரையை கொளுத்தி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்பாட் முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. ஹெல்த் ஃபாஸ்ட்டும் வந்து எங்கேயோ ஃபைட் போயிட்டுருக்கு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட். இன்னும் பயங்கரமாக கில் ஃபீட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்துகிட்டே இருக்கு. என்னால் டப் டப்புன்னு போக முடியலையே. தனி ஒருவன் வந்துட்டேன் எங்கேன்னு நினைக்கிறேன். டீம் 6 வெர்சஸ் டீம் 23. இங்கே பார்த்தீங்கன்னா குரூவில் பாய்சன் நாக்கில் இருக்கார். அண்ட் டீம் 23ல் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க அப்பத்துலேருந்து, அப்போ வழக்கம் போல். ஸோ இங்கே பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஃபைட் போதே. இது எங்கன்னா இவங்க ஸ்கூல் மெயினில் இருக்காங்க, ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில். ஓகே நைட் ட்ராக்கி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரூவில் கவின் ஒரு நாக் பண்ணியிருக்காரு சூப்பராக. பட் ஆனால் அவர் டாக்ஸ் வாங்கியிருக்காரு, ஸோ ஹீல் பண்ணிடுவார். ஸோ டீம் 6 வர்சஸ் டீம் 23 தான் இங்கே போகுது கைஸ். 4 வர்சஸ் 3 தான். பட் இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸ்கோப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சப்போஸ் சில பேர் ரெட் டாட்லேயே பயங்கரமாக ஸ்ப்ரே அடிக்கிறவங்களாம் இருக்காங்க, அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுக்குலாம் ரிஜிபி மேட்ரு மாதிரி அங்கேருந்து இங்கே டமான் வச்சுருவாங்க. XXX டீம் ஷோ. XXX டீம் கிட்டே இப்போ இருந்தோமே ப்ரோ, பார்த்து பார்க்கல நீங்கள். ஓகே நீங்கள் கேட்குறீங்க தப்புன்னு போயிடலாம். XXX டீம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கார் எடுத்துகிட்டு செவர்னி சைடு தானே, ஆமாம் செவர்னி சைடில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க இவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எனக்கு இவங்க லூட் பண்ண போகிறாங்களா? ஆமாம் லூட் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா செவர்னியில் யாருமே இல்லை, மேபி அவங்க லூட் இல்லாதனால லூட் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் 23 இங்கே தான் வந்து இப்போதைக்கு ஸ்கூல் பக்கத்தில் தான் ஃபைட். நைட் ராக்கி ஓகே 1 HP இருக்கார், அப்போ கொஞ்சம் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். வேற எங்கன்னா ஃபைட் போகிற மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஜோன் சின்னதாகிறதுனால ஓகே இப்போ வந்துட்டோம். இங்கே கூட ஃபைட் போகிற மாதிரி இருக்குது. டப்னு ஒரு வீவ் போய் பார்த்துருந்தலாம். டீம் 3 பார்த்தீங்கன்னா கில்லர் பாப்ஸ் அவங்க டீமுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 8 இருக்காங்க. ஓகே டீம் 8 தான் இங்கே ஃபைட். ஏஜென்ட் அண்ட் வந்து நாக் பண்ணியிருக்கா அது. ஏஜென்ட் அண்ட் ஏஜென்ட் அண்ட் ஓகே இங்கே தானே அது. ஓகே டீம் 24 வர்சஸ் டீம் 4. ஓகே மிசோ ஸ்னைப்பர் வந்து சரியான நேட் போட்டு ஏஜென்ட் அண்டை வந்து தூக்கியிருக்காரு. ஸோ இங்கே மிசோ ஸ்னைப்பர், மிசோ ஸ்னைப்பர் 4, ஸ்னைப்பர் 10, ஸ்னைப்பர் 2 இங்கே தான் இருக்காங்க. ஓகே நியான்சன் வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு. ஓகே எனக்கு தெரிஞ்சு தாடிக்காரன் மட்டும்தான் அவங்க டீமில் இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேர்ட் ஸ்பீவ்லேருந்து பார்க்கலாம் தாடிக்காரன் எங்கே இருக்காருன்னா அங்கே இருக்காரு. ஸோ மிசோ ஸ்குவாட் வந்து ஃபுல் கவர் கொடுத்து ஓகே தாடிக்காரன் வெளியில் வந்து மிசோ ஸ்னைப்பர் 4 வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. பட் ஆனால் 1 HP. ஸோ நம்ம 1 அவருக்கு அவரோட வீட்லேருந்தே பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு தெரிஞ்சு. அவங்க டீம் ஃபுல்லாக காலி, இவர் மட்டும்தான் இருக்கார். மெட்கிட் போட்டார், ஃபுல் மெட்கிட் போட்டிருக்காரு. உசியை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே மிசோ ஸ்னைப்பர் 10 நாக் பண்ணிட்டாரு, முடிக்க பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2 vs 1 என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே மிசோ ஸ்னைப்பர் 10 வந்து முடிஞ்சிருக்காரு, ஹெல்த் ஆக முடியல அவரால். ஓகே தாடிக்காரன் 4 கில்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல உசி, நல் உசிக்கு உசி ஸ்கில் வந்து இவர்கிட்ட நல்லாயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். உசியை வச்சு டப் டிப் டப் டிப்னு போட்டுன்னு இருக்காரு. ஒருத்தர் கீழே வரதை வந்து நோட் பண்ணிட்டாரு, ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு சவுண்ட் வச்சு நோட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே மிசோ ஸ்னைப்பர் 4 வந்து ரிவைவ். ஓகே அங்கே வேறு ஃபைட் போயிட்டுருக்கு, இது முடிஞ்சிடுச்சுன்னா போயிடலாம். பே மேன் மேக்ஸ் அண்ட் முத்து அவங்க ஸ்குவாடும் வந்து பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கு எங்கேயோ. ஓகே பார்த்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே மிசோ ஸ்னைப் ஓகே எனக்கு தெரிஞ்சு மிசோ ஸ்குவாடை வந்து இவர் சோலோவாக முடிச்சிருக்காருன்னு தான் காய் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க டீமில் யாருமே இல்லை. தாடிக்காரன் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 6, வேற லெவல் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் சூப்பர். பட் வேற எங்கேயும் ஃபைட் போய் சிட்டிருக்கு சீபன். ஓகே ஓகே டீம் 16 வர்சஸ் ஓகே. ஐயோ நீங்கள் ரெண்டாவது ஸ்குவாடை முடிச்சிருக்கீங்க போல். ஐ எம்
வெரி சாரி ப்ரோ, திவா தமிழ் 8 கில் எடுத்திருக்காரு. நான் ஏன் அதை வந்து அங்கே அந்த ஃபைட் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்னால் வர முடியல. வெரி 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 சாரி ப்ரோ. 8 கில் எடுத்திருக்காரு. அண்ட் மணி பார்த்தீங்கன்னா 2 கில், முத்து பார்த்தீங்கன்னா கில் ஒன்றும் எடுக்கல, சீபன் பார்த்தீங்கன்னா 3 கில். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து இப்போதைக்கு டாப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேபிளில், கில் டேபிளில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 13 கில்ஸ் எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இன்றைக்கி அடிக்கலாமா வாய்ப்புகள் இருக்கிறது. லெட்ஸி டீம் 3 பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டே பேர் தான், கில்லர் பாப்ஸ் அண்ட் சாக்கோ ஆனந்த் இந்த சைடில் இருக்காங்க. ஸோ பட் இவங்களும் ஜோன் தான், ஸோ நோ இஷ்யூஸ். டீம் 18 ஜோன் தான். வேற எங்கன்னா ஃபைட் போகுதா? ஓகே, டீம் 25 அங்கே தனியாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபைட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொஞ்சம் க்ளோஸில் இருக்காங்க. டீம் 10 அண்ட் டீம் 19. டீம் 10ல் பார்த்தீங்கன்னா பேட் சிவா, சன்னி ஹரி அண்ட் ஹெல்ப் ஃப்ராஸ்ட் இருக்காங்க. ஓகே, நினச்ச மாதிரி இங்கே ஒரு ஃபைட் போகுது தான், டீம் 10 vs டீம் 19. டீம் 19 பார்த்தீங்கன்னா எங்கே நிறைய இதோட ஒரு 2 ஃபைட் எடுத்துட்டாங்களோ, இல்லை 3 ஃபைட்டில் இருக்காங்க. இப்போ 2-3 ஃபைட்டில் காமிக்கிறப்ப டீம் 19 அதில் இருந்துருக்காங்க. எனக்கு என்னென்னா ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொன்ன மாதிரியே அங்கே வந்து ரிவா டைம் மணியும் பார்த்தீங்கன்னா வினாம் ரோஹித்தை நாக் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இவங்க எடுத்த பிளேஸ் வந்து ரொம்ப தவறு. வினாம் ஓப்பன் மட்டும்தான் வேறு அவரு 1 HP. ஓகே, அவர் ஓப்பனில் போடுறதுன்னா தப்பு தப்பு. வேணாம் ஸ்குவாடே வந்து எங்கள் டீம் 16 ஹெல்மேட் பண்ணியிருக்காங்க. அட்லாஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு ஸ்குவாடை முடிக்கிறத காமிச்சிட்டு நினைக்கிறேன். டீம் 16 வந்து அவுட் போட்டு போயிருக்காரு முத்து. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டீம் 10 vs டீம் 16 தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சொன்ன மாதிரி டீம் 10 வந்து டீம் 16 கிட்ட. தாடிக்காரன் OPS ப்ரோ, சீரியஸ்லி. ஆக்சுவலாக தாடிக்காரன் வந்து வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். 1 vs 4 வந்து ஈஸி இல்லை. பட் யா, மிசோ ஸ்னைப்பர் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பேட் லக்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா தான் ரெண்டு பேரும் முடித்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தர்கிட்ட வந்து ஸ்குவாட் லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் 6 அபிஷேக், ஓகே, குரூயல் பாய்சன் குரூயல் கெவின் அண்ட் தனி ஒருவன் அபிஷேக் அவங்களுக்கு வந்து நான் இன்னொரு ஃபோனில் ஸ்பெக்டேட் அவங்க தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா டீம் கில்ஸ் 8 எடுத்துருக்காங்க. டீம் 6 பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அவங்களும் அண்ட் அபிஷேக் 3 கில், குரூயல் பாய்சன் பார்த்தீங்கன்னா 2 கில், குரூயல் கெவின் பார்த்தீங்கன்னா கில் ஒன்றும் எடுக்கல, தனி ஒன்று பார்த்தீங்கன்னா 3 கில். அவங்களும் வந்து நல்லா தான் கில் ஃபீட்ஸ் வச்சுருக்காங்க. டீம் 10ல் 3 பேர் இருக்காங்களா? ஓகே, இங்கே ஒரு வீவ் போகலாம். ஏன்னா ஜோன் சின்னதாக நைட் ராக்கி எங்கேயோ ஒரு நாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, ஓகே, 1-10. டீம் 4 தாடிக்காரன் எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஓகே, இங்கே டாக்ஸ் கொடுக்குறாரு. நைட் ராக்கி இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. ஓகே 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 ஓகே, 1-10. ஓகே, நைட் ராக்கி யார் அடித்தாருன்றதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்காங்க, டீம் 23. தாடிக்காரன் பார்த்தீங்கன்னா பேட் சிவா வச்சிருக்காரு டீம் 10ல். ஓ, தாடிக்காரன் ஓபி 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 புஷ் பண்ணுறாரா? எனக்கு தெரிஞ்சது வந்து ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு இடத்துலையும் ஸ்குவாடு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வீடு ஓகே, எஃபிபி போட்டாரு. ஓகே, லெவல் டீம் 10 முடிச்சிருக்காரு ப்ரோ. ஓ ஓகே, இவருக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். ஹெல்ப் ஃபாஸ்ட் அவங்க முடிச்சிருக்காங்க போல். பட் டீம் 24ல் இருக்க தாடிக்காரன் வந்து 6 கில்ஸோடு எங்கே இருக்காரு. டீம் 25 பார்த்தீங்கன்னா அலைவில் 8 டீம்ஸ் இருக்காங்க ப்ரோ. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம் இருக்குது அண்ட் ஒரு சோலோ. இவங்க டீம் 23 பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரியோ. அவங்க தான் வந்து ஃபுல் ஸ்குவாடாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச. சீபன் திவா தமிழ் அவங்க. அண்ட் டீம் 25 பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். இவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் இவங்க ஜோன் பக்கத்தில் தான் இருக்காங்க. பட் ஜோனுக்கு ஒன்றும் வரல. வேறங்கன்னா இப்போதைக்கு ஃபைட் போகுதான்னு பார்த்தீங்கன்னா டீம் 8 டீம் 6 பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இவங்களுக்கு ஜோன். ஓகே, சீபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக் பண்ணியிருக்காரு. தாடிக்காரனை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அவங்க தாடிக்காரனை தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வேறு அளவு. எஃப்என்சி ஸ்கவுட் ஓபி வந்து நைட் ராக்கி அடிச்சிருக்காரு. ஒரே நிமிஷம் போய் எனக்கு இந்த கிளிச்சில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. நைட் ராக்கி இங்கே தானே இருந்தாங்க. எஃப்என்சி ஸ்கவுட் ஓபி அவர் வியூக்கு போயிடலாம். ஓகே ஓகே, நைட் ராக்கியை வந்து க்ளோஸ் பண்ணாங்களா? ஆமாம், டீம் 25 வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆர்ஐபிட்டு அவரோட வியூக்கு போயிருக்கேன் நான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட். டீம் 25 vs டீம் 23. எஸ் 23. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓகே நேட்ஸ் போடுறாங்க. ஓகே, ஆர்ஐபியும் சாமும் இங்கே இருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா
அவங்க டீமுக்கு எஃப்என்சி ஸ்கோர் வந்து அங்கேருந்து கவர் கொடுக்குறாரு. ஓகே, இதுவும் நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும். தாடிக்கு ஆரன் ஓபி அகைன், சீரியஸ்லி ஓபி தான் ப்ரோ. ஸோ இங்கே பண்ண டீம் 23 என்னேஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். யாரும் வீவுனா போகலாமா? நைட் பார்த்தா வீவில் இருக்கேன், ஏன்னா இந்த வீட்டில் இருந்தால் கொஞ்சம் எதனா மிஸ் ஆகிடுமேன்ட்டு தான் நான் எப்பயுமே ஃபைட்ஸ் கிடக்கும். ஓகே, க்ரூயல் பாய்சன் அண்ட் அகெயின் எங்கேயோ ஃபைட்ஸ் எடுக்கிறாங்க. க்ரூயல் பாய்சன் எங்கேயோ, ஓகே இங்கே ஃபைட் போகுது, தப்பு நாங்கள் போகலாம். டீம் 7 வெர்சஸ் டீம்ஸ், ஓகே இங்கே முடிஞ்சிட்டாங்களா டீம் 6? ஓகே, எனக்கு தெரிஞ்சா ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு எஃப்என்சி ஸ்கோர் திருப்பி ஃபைட் எடுக்கிறாரு. ஓகே, அங்கேக்கும் அதை தான் ஃபைட்ஸை ஸ்வாப் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு வர கேப்பில் இவங்க 25 வந்து டீம் 23 முடிச்சிருக்காங்க. ஓகே, இதனால தான் நான் ஃபைட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா இப்போ ஒரு 2 செகண்ட் தான் அங்கே போயிட்டு இங்கே வந்து அதை கட்டி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. டீம் 25 கில்ஸ் பார்த்தோன்னா 3 கில் எடுத்திருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க எனக்கு இவங்க டீம் ஆர்பிகே வந்து இவங்க ஆர்பிகே சீக்கிரமாக முடிஞ்சிருந்து இவங்க டீமுக்கு ஒரு ட்ராபேக்னு சொல்ல இல்லைனாலும் மற்றபடி அவங்க டீமே வேறு லெவல் தான். இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிற்கிற டீம் பார்த்தீங்கன்னா டீம் 16 தான். டீம் 16ஓட டீம் 16 அவங்க டீமும் 16 வேறு லெவல் ப்ரோ. ஸோ எங்கேயே போகிறாங்க, அப்படியே அவங்க பின்னாடியே நம்மளும் போவோம். ஓகே, ஜோனுக்கு வந்துட்டாங்க, இந்த வாட்ச் டவர் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ டீம் 3 பார்த்திங்கன்னா ஓப்பனில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டீம் 25 கிட்ட அவங்க வடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோட வீவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபன்சி ஸ்கவுட் நான் நினச்ச மாதிரியே ஸ்பாட் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் வீவ்லேருந்து. டீம் 3 பார்த்தீங்கன்னா சாக்கோ ஆனந்தன் கில்லர் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஓப்பனில் மாட்டதுனால அடிக்கிறதுக்கான ஈஸியாக எதனா அது கொஞ்சம் தெரிஞ்சவனே இவர் அடிச்சிருவார். ஏன்னா இவர் நல்லா அடிக்கிறவருன்னு எனக்கு தெரியும். டீம் 16 இங்கே இருக்காங்க, அதனால் டீம் 25 ஓப்பனில் இருக்கிறது அவங்களுக்கும் ஆபத்து தான். டீம் 7 பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா டீம் 7 ஃபுல் ஸ்குவாட். ஓகே, 5 டீம் அலைவில் இருக்காங்க. 5 டீமில் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் 2, ஓகே 3 ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்க. ஒரு ட்ரியோ அண்ட் ஒரு டியோ, வேறு லெவல். இன்றைக்கி மேட்ச் பயங்கரமாக போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நம்ம டீம் 25 வியூவில் வந்து பார்ப்போம், ஏன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப காமிக்கலாம் நினைக்கிறேன். டீம் 3 கூடாரு லைட்டாக நினச்சேன். டீம் 7 அவங்க பின்னாடி வந்துட்டாங்க, டீம் 16 சைடில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் 3 தான் வந்து நடுவில் சாண்ட்விச் ஆக போகிற டீம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, எஃப்என்சி ஸ்கவுட்டை வந்து தண்ணியில் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். சாக்கோனது வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு. இங்கே எல்லாமே தண்ணியில் போயிருக்காங்க, டைரக்ட் புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பட் ஆனால் இங்கே எழுந்துக்கிறப்போ ஸ்னைப்பர் அட்டாக்கை வந்து வைப்பர் அடிச்சிருக்காரு டீம் 8 இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 8 வந்து டீம் 7 அடிக்கிறாங்க. ஓகே, டீம் 7 பார்த்தீங்கன்னா 2 நாக்கா இல்லை, 1 நாக்கு ஒருத்தர் வந்து 1 HP இருக்கார். டீம் 7 ரெக்கவர் ஆவாங்களா இல்லை டீம் 8 வந்து பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் இங்கே. ஓகே, ஸ்மோக் போட்டு இங்கே 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஓகே, இங்கே என்ன ஆச்சு? டீம் 25 ஓகே அந்த ஓகே அவங்க பிரிட்ஜுக்கில் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கில்லர் பாப்ஸ், ஓகே கில்லர் பாப்ஸ் வந்து சாம் அடிஸ்டாரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக காமிச்சேன். ஓகே, அண்ட் சாக்கோ ஆனந்த் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா சீபன் வந்து ஹெயின்ஸ்பர்க் திருப்பி அடிச்சிருக்காரு. டீம் 16 ஓகே அவர் தனியாக இருந்ததுக்கு வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காரு போல், ஸ்பாட் பண்ணி அடிச்சிருக்காரு. டீம் 16லேயே 2 நாக் முத்து ஆல்சோ நாக்கில் இருக்காரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி. பட் டீம் 25லேயும் ஒரு நாக் சாம் ட்ரிபிள்எக்ஸ் நாக்கில் இருக்காரு. டீம் 3லேயும் பார்த்தீங்கன்னா சாக்கோ ஆனந்த் நாக்கில் இருக்காரு. எல்லா டீம்லேயும் நாக். சாக்கோ ஆனந்த் வந்து எஃப்என்சி ஸ்காட் அழுத்தி முடிச்சிட்டாரு, கில்லர் பாப்ஸையும் முடிச்சிட்டாரு. ஸோ டீம் 3 வந்து இங்கே ஹெல்மெட் ஆகிட்டாங்க. ஸோ டீம் இங்கே பார்த்தீங்கன்னா பழையவில் 4 டீம் தான், மொத்தம் 15 பேர் இருக்காங்க. டீம் 16 ஓகே ரிவைவ் ஆகிடுவார் ஆசிபன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவர் ஓப்பனில் இருக்காங்க. போனாங்கன்னா டீம் 25 ரிவைவ் போடுவாங்க. டீம் 8 டீம் 16 அடிக்கிறாங்க, அண்ட் டீம் 7 உள்ள நேரம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, டீம் 8 நல்லா டாமினேட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டீம் 16 வந்து ஓகே டீம் 8 கிட்ட டைரக்ட் புஷ் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. திவா தமிழ் எனக்கு 8 கில்லோட வேறு லெவலில் வந்திருக்காரு. ஓகே, டீம் 8 கிட்ட வந்துட்டாங்க, கொஞ்சம் கார்லேயே ஸ்ப்ரே பண்ணுவாங்களா? ஓகே,
முத்து 1 HP முத்து 1 HP. ஓகே, அதனால் டப்புனு இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் 8ல பார்த்தீங்கன்னா YND கார்த்திக் நாக் ஆனால் ஸ்னைப்பர் அட்டாக் டீம் இங்கே அடே டீம் 25 பார்த்தீங்கன்னா அடே பின்னாடி அப்படியே ஒரு பயங்கரமான வீடு போகலாம். நம்ம ஆர்ஐபி பார்த்தீங்கன்னா ஓகே, டீம் 7 முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டாக்ஸ் தான் பறந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன் ஷாட்ஸ் போயினே இருக்கு. டீம் 7 எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அதேவில் 3 HP டீம் 8, டீம் 16 அண்ட் டீம் 25. எனக்கு தெரிஞ்சு டீம் 8 வந்து ஹை கிரவுண்டு, அவங்களுக்கும் நல்ல இது இருக்குது. டீம் 16 தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாண்ட்விச் ஆகிடுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஃபோனில் வர சார்ஜ் காலியாக டப்புன்னு சார்ஜ் போட்டுட்டேன். ஓகே, டீம் 25, டீம் 16 அண்ட் டீம் 8. டீம் 8 பார்த்தீங்கன்னா டீம் கில்ஸ் 4 வைப்பர் வந்து நாக்கில் இருக்காரு, ரிவேவ் ஆகிறாரு. எஸ், ரிவேவ் பண்ணுறாங்க. அவங்க 3 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர், அங்கே 3 பேர். ஸோ 3 vs 3 vs 2. ஓகே, டீம் 16 தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கஷ்டமான நிலைமை. அவங்க ஸ்மோக் இருக்க வரைக்கும் அவங்க தப்பிக்கலாம். ஏன்னா டீம் 25 வந்து பின்னாடி ஈஸியாக இருப்பாங்க. சொன்ன மாதிரியே அடிச்சுட்டாரு சாம் ட்ரிப்ளெக்ஸ் வந்து, முத்து அடிச்சுட்டாரு. அண்ட் ஓகே, ஒன்றும் மணி மட்டும்தான் இருக்காரு. நம்ம நேட் போடுறாரு, நல்ல நேடாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு டீம் 16 இப்போ எலிமினேட் ஆகிடுவாங்க. ஓ, என் வாய் சொன்ன மாதிரியே முடிஞ்சிருக்கு. ப்ளூ சோல் ராபர்னு ஒரு சொல்லுங்கள், எனக்கு குட் நியூஸ் சொல்கிறேன் ப்ரோ, குட் நியூஸ் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. கொஞ்சம் எங்கள் டீம் 8 வர்சஸ் டீம் 25. ஓகே, லோகேஷ் கேஆர் மட்டும்தான் இருக்காரு, முடிஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் டீம் 25, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆர்பிகே இல்லாத வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆர்பிகே இல்லைனாலும் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்குவாடுன்றது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம் 5 kills, எஃப்என்சி ஸ்கோர் 6 kills. ஸோ அவனை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, வேற 11-12 kill இன்றைக்கி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்திருக்க ஸ்குவாட்மும் பார்த்தீங்கன்னா நல்ல டாக்ஸ், அங்கங்கங்கங்கே நிறையா ஃபைட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஏசன்பர்க் அண்ட் ஐஎன்டி கார்த்திக் வந்து இப்போ 4 kills. ஓகே, அண்ட் தேர்ட் வந்திருக்க டீம் பார்த்தீங்கன்னா சீபன், மணி, முத்து, திவா தமிழ். இன்றைக்கி மேட்ச்சே அவங்க தான் டாமினேட் பண்ணி போயிட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து லாஸ்ட் ஒன் கிட்ட வந்து கொஞ்சம் லூஸ் பண்ண ஆரம்பித்து சீபனை லூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திவா தமிழை லூஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டி சாண்ட்விச் ஆகி சாம் வந்து ஒரே பாம்பில் முடிச்சுட்டாரு. ஆனால் அவங்க டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 8 plus 8 16 kills, வேறு லெவல். இன்றைக்கி அவங்க தான் ஹையஸ்ட் கில் எடுத்த டீம் நினைக்கிறேன். அண்ட் சோலோவாக ஹையஸ்ட் கில் எடுத்தது பார்த்தீங்கன்னா திவா தமிழ் இன்றைக்கி 8 kills, அண்ட் எஃப்என்சி ஸ்கவுட் 6 kills, சாம் ட்ரிப்ளெக்ஸ் வந்து 5 kills, அண்ட் நைட் ராக்கி 3-3-3-3-2-1. ஓகே, தாடிக்காரன் வேறு லெவல், தாடிக்காரன் ஓபி சொன்ன மாதிரி 8 kills. ஓகே, அண்ட் ஹெல்த் ஃப்ராஸ்ட் 5 kills, பேட்சுவா 4 kills. அண்ட் ஓகே, அண்ட் குட் நியூஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. குட் நியூஸ் நான் நடுவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீங்கள் மேபி கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. குட் நியூஸ் என்னென்னா நம்ம கேகே பிளஸ் வித் பேபி கேர்ல் இன்றைக்கி அவருக்கு வந்து காலையில் ஒரு 11 மணி அளவில் வந்து அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் அவர் தெரியுமோ, இல்லை குரூப்பில் கூட அவர் அட்மினாக இருப்பார், யாருன்னா அவருக்கு விஷஸ் சொல்லணுன்னா விஷஸ் வந்து அவருக்கு சொல்லிடுங்க. இதுதான் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஸோ ஆமாம், இதுக்காக வந்து நாங்கள் என்ன பிளான், இது வந்து எங்கள் எப்படின்னா இது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும். அதுக்காக நான் என்ன அவர்கிட்ட ஒன்று நான் டிஸ்கஸ் பண்ணல. என்னோடய ஓன் டிசிஷன் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் மண்டே டு சண்டே ஃபுல் கிவ் அவேஸ் தான் ப்ரோ, ஃபுல் கிவ் அவே இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், சரி எல்லோரையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அண்ட் இவருக்கு சொல்லி ஆகணும், ராகுல்
ஓகே ராகுல் கேம் அவன் இருக்கு சொல்லி ஆகணும் ப்ரோ. உங்களுக்கே தெரியும், இப்போ சப்போஸ் உங்கள் டீமில் வந்து ஒருத்தர் வேறு யாருனாவது மிஸ் மேட்ச் ஆயிருந்தாங்கன்னா நீங்களும் எனக்கு இதே மாதிரி தான் பிங்க் பண்ணியிருப்பீங்க ப்ரோ, என்ன அவரை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நேற்று கேகே வந்து குரூப்பில் போட்டிருந்தார், இனிமேட்டு யாரையும் கிக் பண்ண முடியாது, ஏன்னா கிக் பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அண்டு ஸோ இன்னிலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாளையிலேருந்து நாளைக்கு மேட்ச்லேருந்து கண்டிப்பாக யாரையுமே கிக் பண்ண முடியாது. இது வந்து நாங்கள் வந்து இதுக்காக சொல்லலை, கிக் பண்ணுறது வந்து ஒரு ஒருத்தர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் போச்சுக்கிட்டாரு, இதனால் ரெண்டு ஸ்குவாட்ஸ்க்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸோ அதனால் என்னென்னா நாளையிலேருந்து யாரையும் கிக் பண்ண முடியாது, தயவுசெய்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஷோ யுவர் சப்போர்ட் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் டீம் வந்து இப்போ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். நன்றி 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 மக்களே. ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பாய், குட் நைட், சி யூ டுமாரோ கைஸ், பாய்.